விஜய் டெலிவிஷனோட 8th ஆனுவல் விஜய் டெலிவிஷன் அவார்ட் ரொம்பவே பிரம்மாண்டமா லாஸ்ட் சண்டே நடந்து முடிஞ்சது. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஈரமான ரோஜாவே சீசன் 2 சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க பார்த்திபன் காவியா ரெண்டு பேருமே அவார்ட் வாங்கியிருக்காங்க. பார்த்திபன் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க சித்தார்த்தும் காவியா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க கேபி ரெண்டு பேருக்குமே பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர், பெஸ்ட் ரொமான்டிக் சீன் அப்படின்ட்டு ரெண்டு அவார்டை வின் பண்ணிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியா அவார்ட் ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. சித்தார்த் கேபி ரெண்டு பேருமே அவார்ட் ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், கூட ஒர்க் பண்ற கோ ஆர்டிஸ்ட், விஜய் டெலிவிஷன் இப்படி எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லி மெசேஜை ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல இருந்தே அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஈரமான ரோஜாவே சீசன் 2 பிரியா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க ஸ்வாதிக்கும் அவார்ட் கிடைச்சிருக்கு. பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த இயர் அவார்ட் கிடைச்சிருக்கு ஸ்வாதிக்கு. அவங்களும் அவார்ட் ஃபங்க்ஷன்ல எடுத்த இந்த போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. ஈரமான ரோஜாவை சீசன் 2 டைரக்ட் பண்ணிட்டு இருந்த தாய் செல்வம் சாரையும் ஸ்டேஜில் ஹானர் பண்ணியிருந்தாங்க. ஈரமான ரோஜாவை சீசன் 2 இப்ப ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆன எபிசோட் அவ்வளோ நல்லா இருந்தது. பார்த்திபன் ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்கா அவ்வளோ நல்லா பேசியிருந்தாரு. நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லை பார்த்திபன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு ரொம்பவே டென்ஷனா இருந்தது. ஆனா இவ்வளோ ஒரு நல்ல டெசிஷனை எடுத்திருக்காரு. முன்னாடியே சொன்ன மாதிரி காவ்யாவோட பாஸ்ட் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ரொம்பவே நல்லா பேசியிருந்தாரு. தேவி இன்னும் பேச முடியாம வெளியே போயிட்டாங்க. ஆனா பிரியா இப்போ ஜீவாவை விட்டு பிரிய போறாங்க. வரப்போற அப்கமிங் எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈரமான ரோஜாவே சீசன் 2 பார்த்திபன் காவியா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க கேபி சித்தார்த் ரெண்டு பேருமே பெஸ்ட் பேர், பெஸ்ட் ரொமான்டிக் சீன் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸ்வாதி ஃபைண்ட் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.